வணக்கம். இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு, அது என்ன செயல்பாடுகளை செய்யும், என்ன பாதிப்புகளை செய்யும், அதுக்கு என்ன பரிகாரம்ன்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோவை போடுறதுக்கு மெயின் ரீசனே, கடந்த ஒரு 3 மாதமாக எனக்கு மிதுன ராசி தான் வந்து மிதுன ராசி நண்பர்கள் தான் வந்து நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வராங்க. இப்போ மிதுன ராசி ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்ருக்கு, ஓகேங்களா? அஷ்டமத்து சனி உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 8 சஞ்சரிக்கும் போது அது அஷ்டமத்து சனியாக 2.5 வருஷம் காலகட்டம் வந்து நடக்கும். இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேமிலி கூடவும் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் உத்தியோகம் செய்கிற இடத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த சமீபம் இந்த கொரோனா பிரச்சனையில் வேலையை இழந்திருக்காங்க, வீட்டில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தை தாமதம், திருமண தாமதம், திருமணம் ஃபிக்ஸ் ஆகி நின்னது, நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் ஆகி நின்னது, இதில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிங்க. ஒரு 7.5 சனி 7.5 வருஷம் கொடுக்குற பலனை ஒரு அஷ்டமத்து சனி 2.5 வருஷத்தில் அந்த பாதிப்பில் வந்து தருங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை நடந்துராது. 25 வயசு பையனுக்கு வந்து பொண்ணுக்கும் வந்து கடன் பிரச்சனைகள் இருந்துராது, அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்காது, வயதுக்கேற்ற மாதிரி தான் பிரச்சனைகள் இருக்கும். அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் இந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த காதல் பிரச்சனைகளை வந்து மாட்டுவாங்க, அதனால் மன அழுத்தம் ஏற்படும். ஒரு திருமணம் காலகட்டத்தில் இருக்கிற பசங்க வந்து திருமணம் வந்து தாமதமாகும், அதில் சில பிரச்சனைகள் தடைகள் ஏற்படும். இப்போ சமீபத்தில் திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா குழந்தை பேறுகள் சற்று தாமதமாகும், ஓகேங்களா? ஸோ இந்த 2.5 வருஷத்துக்கு கொஞ்சம் நிம்மதியற்ற சூழ்நிலை தான் வந்து இருக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற காலகட்டம், ஓகேங்களா? நிறைய பேருக்கு இப்போ வந்து வேலையே இழந்திருக்காங்க. நல்ல 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. இதில் பெரும்பாலும் மிதுன ராசி அவங்களா இருக்காங்க. அதனால் ரொம்ப இந்த காலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கிடைக்கிறத வச்சுக்கிட்டு, நம்மளுக்கு வந்து கெட்ட டைம் நடந்துட்டுருக்கு, இந்த அஷ்டமத்து சனியில் ஒரு 6 மாதம் கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இறை வழிபாடை மேற்கொள்ளுங்க, மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க, உடம்பை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஈகோ வேண்டாம், இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ வேண்டாம், எந்த ஒரு நான் தான் பெரியவன்ற அந்த கர்வம் வேண்டாம், அட்ஜஸ்ட் பண்ணின் போங்க. இந்த 2.5 வருஷம் காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சாதகமற்ற காலகட்டம், அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும். நான் பெரிய ஆள், நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னா கண்டிப்பாக பிரச்சனையில் தான் போய் முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க, நிலம் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், ஃப்ளாட் வாங்குறேன்னு எதுவும் பண்ணாதீங்க. இந்த 2.5 வருஷம் காலகட்டத்தை கடந்த பிறகு நல்ல அமைப்பு இருக்கும், ஏன்னா சனி பகவான் வந்து 8 லிருந்து 9 போயிடுவார். ஸோ நல்ல அமைப்பு இருக்கும், அதுக்கப்புறம் குரு பார்வையும் கிடைக்கும், அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் நெருங்கிய உறவினர்கள் மரணம், அதாவது யாராச்சும் வயசானவங்க, தொழில்களில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது, உங்களை வந்து 4 பேர் வந்து போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக இருங்க. வயசானவங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தை வந்து கண்காணிச்சிட்டே இருங்க. இந்த மிதுன ராசி இருக்கிற நிறைய வீடுகளில் இப்போ கொரோனா வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு பசங்களுக்கு ஏதாச்சும் மிதுன ராசி இருந்தாலும் இல்லை மனைவிக்கு இருந்தாலும் கணவன்மார்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா பசங்களுக்கு வர 7.5 சனியும் அஷ்டமத்து சனியும் அந்த வீட்டு தலைவனை தான் பாதிக்கும். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற வீட்டை பார்த்துக்கிற மனைவிங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி வரும்போது அதுவும் கணவரை தான் வந்து கணவருடைய பொருளாதாரத்தை மெயினாக பாதிக்கப்படும்.
இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் சிறு சிறு விபத்துகள் நடக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கிறதால வண்டியில் போகும்போது பொறுமையாக போங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு நம்மளுக்கு ஒரு கெடுபலனான டைம் நடந்துட்டுருக்குன்றதை உணர்ந்து பொறுமையாக செயல்படுங்க, நிதானமாக செயல்படுங்க. எந்த ஒரு புது முயற்சியும் எடுத்து வைக்காதீங்க, கோவப்படாதீங்க. மனதையும் உள்ளத்தையும் தூய்மையாக வச்சுக்கோங்க, உடம்பையும் அதே மாதிரி க்ளீனாக வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்து மகர ராசியில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து கிரக யுத்தமாகி ஒரு பெரிய வைரஸையே வந்து கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ வந்து இந்த சனி பகவானுக்கு வந்து அந்த 8ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் நல்லதல்ல. ஸோ வந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. இந்த அடிக்கடி வெளியே போகிற சுச்சுவேஷன் வந்தாலும் இப்போது 7ஆம் சனி நடக்கிறவங்களுக்கும் அஷ்டமத்து சனி நடக்கிறவங்களுக்கும் இந்த கொரோனா இஷ்யூவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற 3 ராசிகள்னா மகரம், கும்பம், மிதுனம். இந்த 3 ராசி அவங்க அன்பர்களும் இந்த ராசி இருக்கிற வீட்டிலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகேங்களா? 2.5 வருஷம் இறை வழிபாடு ரொம்ப மன அமைதியோடு, எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்காமல் வேலையை மாறுறேன், இது மாறுறேன், வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், அதெல்லாம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதீங்க. மிதுன ராசி ஒருத்தர் போன ஜூன் மாதம் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொன்னார். நான் போவாதீங்க, இப்போதைக்கு அடுத்த வருஷம் அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகுது, போவாதன்னு சொன்னேன், கேட்கலை, போயிட்டார், மாட்டின்னு இருக்காரு, அங்கே வேலை போயிடுச்சு இந்த கொரோனா இஷ்யூவில், ஃப்ளைட்டை பிடிச்சி வரவும் முடியல. ஸோ எல்லா விஷயத்துலையும் இப்போ மாட்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை தினம் தினம் பார்த்துட்ருக்கோம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த ஒரு எதுக்குமே வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு பிரேக் போட்டு வைங்க, ஒரு பாஸ் பட்டன் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் அனைத்து முயற்சிகளும் பண்ணுங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நன்றிங்க.